அருமையானவர்களே, இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்து இந்த காணொலிக்குள்ளாக வந்திருந்தீர்கள்னு சொன்னால், நார்னியா என்கிற திரைப்படமானது கிறிஸ்துவ இறை தத்துவமா என்கிற தலைப்பை நாம் அதை கேட்டிருந்தோம். அருமையானவர்களே, நாம் முதலாவது அந்த தலைப்பை ஆலோசிப்பதற்கு முன்பதாக கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான இறை தத்துவம் என்ன என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2:21-22 மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து அவன் ஒரு எகிப்தியனை கொன்றுவிட்டு தண்டனைக்கு தப்பிக்கொள்ளும்படியாய் அவன் மீதியான் என்கிற தேசத்திற்கு போகிறதையும், எத்ரோ என்கிற தன் மாமனிடத்தில் அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்ததை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறது. அங்கே அவன் சிப்போரால் என்கிற ஒரு மனைவியை அவன் திருமணம் செய்து கொள்கிறான். எத்ரோனுடைய மகளை அவன் திருமணம் செய்து கொள்கிறான். அவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது, மூத்த பிள்ளை பிறக்கிறது. அதை குறித்து தான் இந்த 21:22 சொல்கிறது. அந்த பிள்ளைக்கு அவள் கிறிஸ்தோம் என்று சொல்லி பெயரிடுகிறாள். ஏன் பெயரிடுகிறாள் என்று சொல்லியும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பரதேசியாய் சஞ்சரித்த தேசத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு கிறிஸ்தோம் என்று பெயரிடுகிறார். கிறிஸ்தோம் என்று சொன்னால் பரதேசி என்று அர்த்தம். அதற்கு ஆங்கில வேதாகமத்திலே ஸ்ட்ரேஞ்சர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் இந்த தேசத்திலே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் என்று அவனுக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லி அவர் பெயரிடுகிறார். நான் பரதேசியாக இந்த பூமியிலே சஞ்சரிக்கிறேன் என்று அவள் மட்டுமல்ல, ஆபிரகாம் சொல்லியிருக்கிறான், நான் பரதேசியாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். யாக்கோபு தான் பரதேசி என்று அவன் பதிவு பண்ணியிருக்கிறான். என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் பரதேசிகள். அவர்கள் சஞ்சரித்த நாட்களுக்கு ஒப்பாய் என்னுடைய நாட்கள் பூரணமாகவில்லை என்றெல்லாம் அவன் பேசுகிறதாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தை வாசித்தவர்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே தாவீதும் தன்னுடைய சங்கீதத்திலே, நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் என்னுடைய கீதங்களாயின என்று அவன் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகமானது நிரந்தரம் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பவுலப்போஸ்தலும், நான் இந்த கூடாரத்திலே நிரந்தரம் இல்லாதவனாய் நான் வசித்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதையும், கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய் என்கிற பாடல்களையும் நாம் பாடுகிறோம். ஆகவே இந்த பூமியானது நமக்கு நிரந்தரமானது அல்ல என்பது எல்லா மதங்களும் எல்லா ஆன்மீகமும் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. அதுதான் உண்மை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பரதேசிகளைப் போல இருக்கிறோம், நாம் கடந்து போகப் போகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 18:36-37 இப்படி சொல்லுகிறது. தேவன் தன்னை விசாரிக்கிற விசாரணைக்காரன், நியாயப்படுத்துகிற நியாயாதிபதி இடத்துல இப்படி சொல்கிறார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்கிறார். அடுத்து 37 சொல்கிறது, நான் ராஜாதான் என்று சொல்கிறது. 36 என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்திருந்தால் என்னுடைய சீஷர்கள் அதை காக்கும்படி போராடி இருப்பார்களே என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தினுடைய வழக்கத்தின்படி ராஜாக்களுக்கு யுத்தங்கள் கண்டிப்பாக சகஜமானது தான். கண்டிப்பாக யுத்தம் செய்தாதான் அவன் ராஜா. ஜனங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் தனக்காகவும் அவன் யுத்தம் செய்ய வேண்டும். அப்போ தான் அவன் ராஜாவாய் அவன் இருக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இந்த தேசத்திற்காக அவர் போராடவில்லை, அல்லது இந்த ராஜ்யத்திற்காக அவர் போராடவில்லை என்று அவர் தன் வாயினாலே அறிக்கையிடுகிறதை பார்த்தால், நிச்சயமாகவே அவர் இந்த உலகத்திற்காக போராடவில்லை என்பதை ஆணைத்தரமாய் அந்த நியாயத்தில் அவர் சொல்ல விரும்புகிறது நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறதாகவும் தனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறதாகவும் அவர் மறுபடியும் அவர் சொல்ல முயற்சி செய்கிறதையும் நாம் அந்த வசனங்கள் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6:12 தீமோத்தேய்க்கு பவுல் சொல்லும்போது, விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று தீமோத்தேய்க்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருப்போம் என்று சொன்னால்
அல்லது அப்படி நாம் அதை ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னால் யுத்தம் செய்யாமல் ஒரு ராஜா இருக்கவே முடியாது. அவர்களுக்கென்று ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், போராட்டம் எதற்காக போராடுகிறோம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகத்தான் நீ இழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு நிச்சயமாக போராட்டம் உண்டு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஊழியக்காரர்களும் அநேக பரிசுத்தவான்களும் அதை குறித்து உங்களோட கூட அவர்கள் பேசியிருப்பார்கள். ஆகவே நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன போராட்டம் என்று சொன்னால், வயிற்றுக்காக நாம் போராடுகிறோமே அதை அல்ல, வயிற்றுக்காக நாம் பிழைப்பதற்காக போராடுகிறோமே அதை அல்ல. இந்த உலகத்தில் நல்லவர்களை விட நல்லவர்களைப் போல நடிக்கிறவர்கள் தான் அதிகமான பேர் இருக்கிறார்கள். ஆகையினால தான் உண்மையாகவே நல்லவர்களை நம்மால் இனம் காண முடியவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் நல்லவர்களைப் போல நடிக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நம்முடைய அதிகாரியை திருப்திப்படுத்தியோ அல்லது அவர்கள் சொல்லுகிற வேலையை சரியாக செய்தோ அவர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடக்க அநேகர் முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களைத்தான் இந்த உலகம் மதிக்கிறது. ஆகையினாலே அந்த வாழ்க்கையை நாம் முடிக்க முயற்சி செய்கிறோம். வேலையில் சேர்ந்து சரியாய் ஒரு அரசாங்க வேலையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த வேலையை திருப்திகரமாக செய்து நம்முடைய நாட்களை சரியாய் முடித்து அவர்கள் அதற்கு கொடுக்கிற வெகுமதிகளையோ அல்லது அதற்காக கொடுக்கப்படுகிற செட்டில்மெண்ட்டையோ நாம் எந்த வகையிலும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் அந்த வேலையிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அங்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. திருமணம் செய்கிறோம் என்று சொன்னால் நல்ல கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அவள் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஏதுவான எல்லா கணத்தையும் மரியாதையும் கொடுத்து கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ அப்படி தன்னுடைய மனைவியை நேசித்து தன்னை அல்லது தன்னுடைய வாழ்க்கையை அவள் பார்க்கும்பொழுது என் கணவர் எனக்கு மிகவும் நல்லவராக இருந்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் வாழ முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பிள்ளையை பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ என்பதைப் போல பிள்ளையானவன் ஒரு நல்ல வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகலாம் அவர் குரல் எழுதி வைத்திருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லா இடங்களிலும் நாம் ஒரு சரியான ஒரு நியாயமான ஒரு காரியத்தை நாம் செய்ய முயற்சி செய்கிறோம். அப்படி முயற்சி செய்தால்தான் அவன் நல்ல மனிதன், அப்போ தான் அவன் மனிதனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். நீங்கள் நல்லவைகளை செய்கிறீர்களா என்றல்ல, நல்லவைகளை செய்ய முயற்சி செய்கிறீர்களா? நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கடவுள் தன்மையிலே செயல்பாடுகளை நீங்கள் முழுமுயற்சியாக எடுக்க முயற்சி செய்கிறீர்களா என்பது தான் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற டாஸ்க். அதற்காகத்தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை வேறுபடுத்த வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தளத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் சண்டை வந்து விடுகிறது, உங்களுக்கும் அந்த நபருக்கும் என்று வைத்துக்கொள்வோம். அவர் சண்டையிடுகிறவர், கெட்ட வார்த்தை பேசுகிறவர், முரட்டுத்தனமானவர், மூர்க்கமானவர், அடித்து விடுகிறவர் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். நாம் அவரிடத்துல கெட்ட வார்த்தை பேசாமல் சண்டை போயிட முடியாது, அவரோட கூட அடிக்காமல் சண்டையிட முடியாது. இந்த உலகம் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ஒரு தனி வாழ்க்கைக்கென்று உங்களை தனியாக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்மளால் கெட்ட வார்த்தை பேச முடியாது, அவர்களை அடிக்க முடியாது. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டத்தான் வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு பெரிய போராட்டத்தை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த போராட்டத்தை நாம் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த போராட்டத்தில் நாம் ஜெயித்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இது நம்மளே இருக்கிற ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. அதைத்தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சமயத்திலே தான் அந்த நார்னியா என்கிற படத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த நார்னியா என்கிற படமானது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளான போராட்டத்தை குறித்து அந்த படமானது விவரிக்கிறதை நாம் அந்த படம் முழுவதையும் பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும்.
ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இருக்கிற தனி உலகத்திலே அவன் ஒவ்வொரு விஷயம் போராடுகிற போராட்டத்தை குறித்து அந்த படமானது மிகவும் தெளிவாக விவரிக்கிறதையும், அதில் நீங்கள் தான் ஜெயித்து அரசாள வேண்டும் என்று சொல்லி அந்த படம் முறிகிறதையும் குறித்து நாம் அந்த படத்தை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த போராட்டத்திற்கும் அந்த படத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறபடியினாலே தான் கிறிஸ்துவ தத்துவத்தை இது சொல்லுகிறது என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்பி அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் குறித்து உங்களுடைய கூட விளக்க விரும்புகிறோம். அந்த கதையோடு கூட நாங்கள் விளக்க விரும்புகிறோம். இந்த படமானது 2005 திரைக்கு வந்தது. இந்த படம் வந்தபொழுது இந்திய தேசத்தில் இருக்கிற தமிழ் பத்திரிகைகள் அதற்கான தலைப்பு இப்படி இட்டிருந்தன, அதிசய உலகமும் சூனியக்காரியும் என்று சொல்லி இட்டிருந்தன. ஆகவே நான் அந்த படத்தை ஒரு சாதாரண படத்தை போல நினைத்து நான் அதை பார்க்கவில்லை. அந்த படமானது ஒரு கிறிஸ்தவ படம் அல்லது கிறிஸ்தவ தத்துவம் நிறைந்த படம் என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய பத்திரிகையிலே அவர்கள் அதை குறித்ததான ஒரு விளம்பரத்தை இட்டிருந்தார்கள். இது கிறிஸ்தவ படம், நீங்கள் பார்க்கலாம், ஊழியர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லது என்று சொல்லி அதில் குறிப்பு எழுதப்பட்டிருந்தபடினால் நான் அந்த படத்தை வாங்கி பார்த்தேன். அப்படி நான் பார்க்கும்பொழுது அந்த படத்தில் இருக்கிற அநேக மறைவான விஷயங்களை குறித்து நான் புரிந்து கொள்ள நேரிட்டது. அந்த மறைவான விஷயங்களை குறித்து நான் உங்களுக்கும் சொல்லிவிட்டால், நாம் இந்த உலகத்தில் என்ன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்காக தொடர்ந்து செயல்படுவதற்கு அது ஒத்தாசையாக இருக்கும் என்பதனாலே அதை குறித்து நான் விளக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அருமையானவர்களே, இந்த படத்தை குறித்து நீங்கள் கேட்ட பிறகு அதை பார்ப்பதும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் இது மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த படமானது சிஎஸ் லிவிஸ் என்கிற பிரிட்டிஷ் எழுத்தாளரால் 7 தலைப்பின் கீழே 7 வால்யூமாய் அந்த படமானது சிறுவர் கதைகளாய் எழுதப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாய் விற்பனையை அது சந்தித்தது. 2005 அதில் இருக்கிற 3 பாகங்களை மட்டும் எடுத்து படமாக எடுப்பதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டபடியினால அது படமாக எடுக்கப்பட்டது. நான் சொல்ல வருகிற அந்த விளக்கமானது முதல் பார்ட்டை குறித்து இருக்கிறதான படம், த லைன் அண்ட் த ஒயிட் வீட் அண்ட் வார்ட் ரோப் என்கிற அந்த படத்தினுடைய தலைப்பு அப்படியாக இருக்கும். அந்த படத்தில் வருகிற கேரக்டரை நாம் இப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம். 4 பிள்ளைகள் கேரக்டர் வருகிறது. 1 லூசி பெவன்சி என்கிற கேரக்டர், அதே போல் அதற்கு மூத்தது எட்மண்ட் பெவன்சி என்கிற கேரக்டர், அதோட பெரிய பெண் சூசன் பெவன்சி என்கிற கேரக்டர், அதோட மிகவும் பெரிய ஒரு கேரக்டர் பீட்டர் பெவன்சி என்கிற அந்த 4 கேரக்டர், அதற்கு பிறகு ஒரு ஒயிட் வீச் என்கிற சூனியக்காரி, அதே போலவே அசலன் என்கிற ஒரு சிங்கம், அதில் வருகிற ஒரு பேராசிரியர் என்கிறதை போலெல்லாம் இந்த கதையிலே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கேரக்டரை நீங்கள் பார்க்கும் பொழுது படம் எப்படி ஆரம்பிக்கும், ஒரு தொடர் வண்டியிலே அந்த 4 பிள்ளைகளுடைய தாயும் தகப்பன்மாரும் அவர்களை ஏற்றி பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு அவர்களை அனுப்பிவிடுவார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த தாயும் தகப்பனும் இருக்கிற தேசத்தில் ஒரு பெரிய யுத்தம் வந்து விடுகிறது. அதில் அவர்கள் ஈடுபட போகிறபடினாலே இவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் அந்த தொடர் வண்டியிலே ஏற்றி அவர்களை அனுப்பிவிடுவார்கள். அந்த யுத்தமானது வேதத்தின்படி மரணத்திற்கு சமமானதாக அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் திரும்பி அந்த யுத்தத்தில் காட்டப்படவில்லை. அவர்களுக்கு என்ன ஆயிற்றுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த படமானது அப்படி ஆரம்பிக்கும். இவர்கள் அங்கேருந்து கிளம்பி பக்கத்து நகரத்தில் இருக்கிற ஒரு பேராசிரியர் வீட்டில் வந்து தங்க வைக்கப்படுகிறார்கள். அங்கே தங்க வைக்கப்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்து அவர்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நகர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ஆரம்ப கட்டத காட்சிகளிலே அவர்கள் காட்சிப்படுத்தியிருப்பார்கள். மரணத்திலே நம்முடைய தாய் தப்பன்கள் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதற்கு, தொடர் வண்டியில் நம்ம ஏறிப்போய் நம்முடைய பிரயாணத்தை தொடர்வதற்கு அவர்கள் படிப்பு நடத்திலே நம்ம ஒப்புக் கொடுக்கிறார்கள். நம்ம வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் அந்த ப்ரொஃபஸரை போல நாம் படிப்பு நிலத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து விடுகிறோம். நாம் ஒருவருக்கு ஒருவர் நிச்சனையாக வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பாதைகளை நாம் பார்த்து கொண்டு போகிறோம். அப்படி அவர்கள் பார்த்து கொண்டு போகும்போது ஒரு தடவை விளையாட்டுத்தனமாய் அவர்கள் கண்ணாமூச்சி விளையாடும் போது அங்கே இருக்கிற அந்த வார்ட்ரோப் என்கிற அந்த பெரிய அலமாரிக்குள்ளாக
அந்த கதவை திறந்து அந்த கடைசி பெண்ணான லூசி என்பவள் போய் ஒளிந்து கொள்ள முயற்சி செய்கிறாள். அப்படி ஒளிந்து கொள்ள அவர் முயற்சி செய்யும்பொழுது அந்த கதவுகளுக்கு பின்னால் பொருள்கள் இல்லை, அந்த கதவுகளுக்கு பின்னாலே ஒரு பெரிய உலகம் இருக்கிறது என்பதை அவள் கண்டுபிடிக்கிறாள். அங்கே ஒரு விளக்கு, தெருவிளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெருவிளக்கு புகைப்பிடிந்து காணப்படுகிறது. அந்த விளக்கின் கீழே போய் அவர் நிற்கிறார். அந்த விளக்கு விளக்கானது எதற்கு அடையாளமாய் அது அங்கே மறைவாய் குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், கத்தத்தந்த ஆவியானது மனுஷனுடைய இருதயத்திலே அது தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கத்தத்தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்கும் என்று வேதவசனம் சொல்கிறபடினாலே, அவள் தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிற அந்த சிறிய வெளிச்சத்தில் ஒரு தேடுதலை அவள் முயற்சிக்கிறாள் என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி முயற்சிக்கும் பொழுது அங்கே ஒரு தம்ளஸ் என்கிற ஒரு கேரக்டரை அவள் சந்திக்கிறாள். அவர் அந்த நார்னியா என்கிற தேசத்தை குறித்து அவளுக்கு விளக்குகிறார். இந்த தேசமானது ஒரு காலத்தில் மிகவும் சந்தோஷமான தேசமாக இருந்தது. ஆதாம் ஏவாள் எப்படிப்பட்ட இன்பமான காரியங்களை அனுபவித்தார்களோ அந்த தேசமாக இருந்தது. இதை சிருஷ்டித்தது அஸ்லாம் என்கிற, இந்த தேசத்தை சிருஷ்டித்த ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயர் அஸ்லாம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவருக்கு சொந்தமானது தான் இந்த தேசம். ஆனால் இந்த தேசம் உறைந்து போய்விட்டது. அதற்கு காரணம் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஒட் விச் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதை மீட்பதற்கு ஆதாமுடைய பிள்ளைகள் போராடி இதை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் நிச்சயமாக வந்து இதை அவர்கள் மீட்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க அவர் சொல்லுகிறார். அவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவளுக்கு சொல்லுகிறார். அவரிடத்தில் விடை பெற்று கொண்டு அவள் மறுபடியுமாய் அந்த அறைக்குள்ளாகவே திரும்பவும் அந்த வழி வழியாக வந்து விடுகிறான். வந்து தன்னுடைய சகோதரமாரிடத்திலே சகோதரிடத்திலும் அவள் தான் ஒரு பெரிய உலகத்திற்கு போனதாக அவள் சொல்லுகிறான். இந்த இடத்துல அந்த கேரக்டரை கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு சிறு பிள்ளையினுடைய கேரக்டராக இருக்குது. எதை நம்புகிற ஒரு பிள்ளையாக இருக்கிறாள், எந்த காரியத்தையும் மன்னித்து விடுகிற பிள்ளையாக இருக்கிறாள். அவளுக்குள்ளாக ஒரு தெய்வீக சுபாவங்கள் இருக்கிறதாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இப்படி சொல்லுகிறான், எவன் ஒருவன் இந்த குழந்தையைப் போல என்னை ஏற்றுக்கொள்கிறானோ, இந்த குழந்தை போல மாறுகிறானோ, அவன் தான் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று குழந்தையை காண்பிக்கிறதுக்கு ஒப்பாய் அந்த கேரக்டரை குழந்தையாய் அவர்கள் சிருஷ்டித்திருக்கிறார்கள். யார் ஒருவன் நம்புகிறானோ, யார் ஒருவன் மன்னிக்கிறானோ, அல்லது யார் ஒருவனுக்கு தேடுதல் இருக்கிறதோ, அவனுக்கு அந்த தேசமானது தென்படும் என்று சொல்லி அங்கே அவர்கள் அதை வைக்க விரும்புகிறதை பார்க்கிறோம். இதில் அதற்கு மூத்தவனை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொன்னால், அது எட்மண்ட் என்று சொல்லி ஒரு கேரக்டர் வருகிறது. அவன் ஒரு 14 அல்லது 15 வயது இருக்கத்தக்கதான ஒரு பிள்ளையாக அவன் காண்பிக்கப்பட்டிருப்பான். எதை பார்த்தாலும் கோபப்படுபவனாகவும் எதற்கும் ஆசைப்படுபவனாகவும் சுயநலம் மிக்கவனாகவும் அவனை அவர்கள் சித்தரித்திருப்பார்கள். அதற்கு மேலே இருக்கிற ஒரு பெண் சூசன் என்று ஒரு கேரக்டர் வருகிறது. சூசன் பெவன்சி. பெவன்சி என்று சொல்லி நான் ஏன் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இவர்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக. அந்த சூசன் எதையும் கற்றுக்கொள்கிறவள், எதையும் விரைவாய் புரிந்து கொள்ளுகிறவள், எதையும் அறிவின் அடிப்படையிலே பார்க்கக்கூடியவள் என்பதை இந்த படங்களிலே அநேக இடங்களிலே அவள் வாழ்ச்சந்தை கற்றுக்கொள்ளும் பொழுதும் அவள் பேசும் பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசிக்கும் போதும் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக பீட்டர் பெவன்சி என்கிற ஒரு கேரக்டரை, ரொம்ப அகன்ற தோளுடையவனாகவும் யுத்தங்களை மற்றவர்களுக்காக செய்யக்கூடியவனாகவும் நிதானம் உள்ளவனாகவும் அவன் எப்பொழுதும் விடுதலை விரும்புகிறவனாகவும் அந்த கேரக்டரை அவர்கள் சித்தரித்திருப்பார்கள். இப்போது இவர்களை எல்லாரும் ப்ரொஃபஸர் வீட்டில் இருக்கும்போது இவள் வந்து சொல்லுகிறாள், நார்னியா என்கிற தேசத்திற்குள்ளாக நான் போனேன், அது அந்த பீரோவுக்கு பின்னாடி தான் இருக்கிறது, அந்த கதவை திறந்து போனால் போக முடியும் என்கிறாள். யாரும் நம்பவில்லை. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் அது இருக்கிறதா என்று பார்க்க முயற்சி செய்யும் பொழுது அதை திறந்து போகும்பொழுது அங்கே அந்த தேசம் இருக்கிறது. இப்படி தான் ரட்சிப்பை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களும் அந்த ரட்சிக்கப்பட்டு அவர்கள் போராட வேண்டிய அந்த புதிய உலகத்தை குறித்து அறிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒப்படையாக இந்த பெண் சொன்னதை அவர்களை ஏற்றுக்கொண்டு அங்கே வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்து அங்கே வந்து தம்ளஸை சந்திக்க அவர்கள் போகிறார்கள். ஆனால் அந்த தம்ளஸ் இருக்கிற இடத்துல அவர் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த தம்ளஸை அந்த ஒயிட் விச் கைது பண்ணி அவரை சரணடைய வைத்து அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறாள்.
அந்த லெட்டரானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வேறு இரண்டு பீவர் என்கிற எலிகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய பனியான ஆறுகளை கடந்து அவர்கள் அந்த தேசத்தினுடைய முக்கியமான பகுதிகளுக்குள்ளாய் அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்படி போகும்பொழுது எட்மண்ட் மட்டும் பின் தங்கிவிடுகிறான். அப்படி தங்கும்பொழுது அவன் தன் அந்த வழியில் அந்த ஒயிட் விச்சை பார்க்கிறான், அந்த சூனியக்காரியை பார்க்கிறான். அவள் உலகத்தில் சந்தித்த யாரை விடவும் மிகவும் உயரமாகவும் மிகவும் அழகாகவும் பேச்சினாலே எவரையும் கவர்ந்து விடுகிற தன்மையுடையவளாகவும் அவள் காணப்படுகிறாள். நீ என்ன புது மனிதனாய் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய் என்று அவனிடத்தை விசாரிக்கிறாள். அவனுக்கு டர்க்கிஷ் டிலைட் என்கிற ஒரு இணைப்பை வழங்குகிறாள். அதற்கு அவன் அடிமையாகி போகிறான். அந்த டர்க்கிஷ் டிலைட் மறுபடியும் வேணும் என்று சொன்னால் உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் என்னிடத்தில் கொண்டு வந்து நீ ஒப்புவித்து விட வேண்டும் என்று அவனிடத்தில் அவள் கட்டளை கொடுக்கிறாள். அவன் மறுபடியும் ஒன்றே ஒன்று கொடு என்று சொல்லும்போது நீ கொண்டு வந்து அவர்களை என்னிடத்தில் ஒப்படைத்தால்தான் உனக்கு அந்த இனிப்பு வழங்கப்படும் என்று சொல்லி மிகவும் கண்டிப்போடு சொல்லி அவள் முகத்தை மாறுபாட வைத்து கொண்டு அங்கேருந்து கடந்து போய்விடுகிறாள். அதற்கு பிறகு அவன் இவர்களை அவர்களிடத்தில் ஒப்புவிப்பதற்காக மாறுபாடான காரியங்களையும் வித்தியாசமான காரியங்களையும் அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்கே நீங்கள் அந்த எட்மண்டுடைய கேரக்டர் யாருக்காக பொருத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யூதாஸ் என்கிறவனுக்காக பொருத்தப்பட்டிருக்கிறது. அவன் பின்மாற்றமாய் போனான், 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைந்தவனாகவும் இந்த உலகத்தில் கிடைக்கிறவைகளுக்காக எதையும் செய்து விடுகிறவனாகவும் அந்த கேரக்டரை அவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அஸ்லாம் என்கிற அந்த சிங்கத்தை அந்த ராஜாவை அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் முகாமிட்டிருக்கும்போது அவர் அங்கே வருகிறார். அங்கே வந்த உடனே அவர் அநேக விஷயங்களை அவர்கள் சொல்லும்போது அந்த லூசி சொல்கிறார், எட்மண்டை குறித்து நீங்கள் எப்படி ஆகிலும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ அவர் சொல்கிறார், அவன் அந்த ஒயிட் விச்சின் இடத்துல அடிமைப்பட்டு போயிருக்கிறான், அவனை விடுதலை செய்வதற்கு எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் அவனை விடுதலை செய்வதற்காக அங்கே கடந்து போகிறார். இந்த அஸ்லான் என்கிற கேரக்டர் கிறிஸ்துவை குறிக்கிற கேரக்டராய் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த ஒயிட் விச் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கே அந்த கோட்டைக்கே அவர் அங்கே போகிறார். அங்கே ஒரு டேபிள் ஒன்று இருக்கிறது. அந்த டேபிள் என்ன டேபிள் என்று சொன்னால் பலிபீடம். அந்த பலிபீடத்தில் ஒருவரை பலியிட்டால்தான் இந்த எட்மண்டை விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி அந்த ஒயிட் விச் ஆனவள் அந்த சிங்கத்தனத்தில் சொல்கிறார். அவனை விட்டுவிடும்படி தன்னை அந்த ஒயிட் டேபிளில் போட்டு பலியிடுவதற்கு அந்த அஸ்லன் என்கிற சிங்கம் ஒத்துக்கொள்கிறது. அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த தாடி மயிரையெல்லாம் அவர்கள் வெட்டுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், சிரிப்பார்கள், அதை அங்கே அவர்கள் கொன்று போடுவார்கள். இந்த எட்மண்ட் என்கிறவன் விடுதலையாகி தன்னுடைய சகோதரர்களோடு கூட வந்து அந்த நார்னியாவுக்காக நடக்கப் போகிற யுத்தத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதாய் படம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். இப்போது இந்த யுத்தத்தில் ராஜா இல்லாமல் அல்லது வழி நடத்துகிறவர்கள் இல்லாமல் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இந்த லூசியும் சூசனும் அந்த டேபிளுக்கு போகிறாங்க, அந்த பலிபீடத்துக்கு போகிறார்கள். அந்த பலிபீடத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் பரிசுத்தமானவரும் தூய்மையானவரும் எந்த விதமான மாசற்றவரும் இந்த டேபிளில் பலியிடப்பட்டால் அவர்கள் மறுபடியுமாய் உயிர் தெழுவார்கள், இந்த டேபிளானது உடைந்து போய்விடும் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை படித்து அவர்கள் இமரும் பொழுது அங்கே அந்த அஸ்லான் என்கிற சிங்கத்தை அவர்கள் மறுபடியும் பார்க்கிறார்கள். இவர்கள் எல்லாருமாக அந்த ஒயிட் விச்சோடு கூட யுத்தம் பண்ணுகிறதை அந்த படம் சித்தரிக்கிறது. இவர்கள் தோற்று போகிற சமயத்தில் உதவி செய்வதற்கு ஏற்றபடியாய் இந்த அஸ்லாம் என்கிற அந்த சிங்கம் வந்து அந்த ஒயிட் வீச்சை அது சாகடித்து விடும். அந்த தேசமானது விடுதலை அடைந்துவிடும். அந்த தேசத்தினுடைய உறைந்த நிலைமை மாறிவிடும். இதை மாற்றினதற்காக அந்த சிங்கமானது இவர்களை கொண்டு போய் ஒரு சிங்காசனத்தில் இதை செய்ததற்காக இவர்களுக்கு இந்த சிங்காசனம் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி அவர் அவர்கள் செய்த வெற்றி பெற்ற தலங்களை குறித்து சொல்லி அவர்களுக்கு ஒரு தலையிலே முடியை வைத்து க்ரௌனை வைத்து அவர்களுக்கு அந்த சிங்காசனத்தை
கொடுத்துவிட்டு அவர் கடந்து போகிறதாய் அந்த படம் முடியும். அருமையானவர்களே, இந்த போராட்டத்தை குறித்து தான் வேதம் சொல்கிறது. நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். உண்மைக்காக, நேர்மைக்காக, ஒரு சரியான ஃபவுல் இல்லாத ஆட்டத்தை ஆடி நம்ம நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டம், ஃபவுல் கேம் அல்ல, நல்ல போராட்டத்தை போராடி என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக நீதியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. நாம் எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த படத்தினுடைய ரெண்டாவது கதை என்பது இதற்கு பிறகு இருக்கிற ராஜ்யத்தை குறித்து, மறுமையின் ராஜ்யத்தை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறதையும் அது எடுக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய கடலிலே அவர்கள் பிரயாணம் செய்கிறதை போல அந்த படமானது போகும். வாய்ப்பு இருந்தால் அதை குறித்தும் கூட நான் உங்களோட கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த பலிபீடம் என்பதும் உயிர்த்தெழுதலை குறிக்கிற அந்த சிங்கத்தினுடைய உயிர்த்தெழுதலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அது குறிக்கிறது. அதனால் ஆகவே பிரியமானவர்களை, வயிற்றுக்காக நாம் செய்கிற காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அது இந்த உலகத்தில் இந்த மாம்சத்தை வளர்ப்பதற்காக செய்கிற காரியங்களாக இருந்தாலும், உங்களுக்குள்ளாக நடக்கிற போராட்டத்தில் நீங்கள் தான் ஜெயிக்க வேண்டும், நீங்கள் தான் எல்லா காரியங்களையும் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.